வணக்கம். இன்றைய தினம் 31/3/2020 நேரம் சரியாக காலை 9:22 ஆகுது. இன்றைக்கி நம்ம 19200 புட் ரெண்டுமே எடுத்திருக்கோம். காலை புட் ஆப்ஷன் செட் பண்ணிட்டோம். கால் ஆப்ஷன் லெவல்ஸ் இப்போ செட் பண்ணிகிட்ருக்கோம். 556 மேலே பை, அதே போல் செல்லு வந்து 500 கீழே செல்லு, ரெண்டுமே கொடுத்துட்டோம். எனக்கு வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஆப்ஷன் ரேட் கம்மியாக இருக்குது. இன்னும் வர காலத்தில் வந்து இன்னும் கம்மியாயின்னு பார்க்குறேன். வர 2-3 நாளில் தொடர்ந்து பார்க்கலாம். ரோபோலே எல்லாம் செட் பண்ணியாச்சு. 680-542 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம், இணைந்திருங்கள். கால் ஆப்ஷன் வந்து ஹாலோ ஏற மார்க் வந்திருக்கு, கட்டாக இருக்குது. அதே போல் புட் ஆப்ஷன் எதுவும் வரல, கால் ஆப்ஷன் மட்டும் கட்டாயிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து செல் எடுத்திருக்கு. ரோபோவில் பார்ப்போம். ரோபோவில் எடுத்திருக்கு, நெஸ்ட்லி எடுத்திருக்கு. நெஸ்டில் பார்ப்போம். கிட்டத்தட்ட 375 ரூபாய்க்கு எடுத்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 9:43 ஆகுது. செல் எடுத்திருக்கு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 443 ரூபாய்க்கிட்ட மைனஸில் இருக்குது. மார்க்கெட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. அதனால் கால் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் திரும்ப ரிவர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். புட் ஆப்ஷன் இப்போ செல் எடுக்க போகுது. செல் எடுத்திருக்கு புட் ஆப்ஷன். இப்போது நெஸ்டில் பார்க்கலாம். ரோபோவில் எடுத்திருக்கு, நெஸ்ட்லி எடுத்திருக்கு. இப்போ புட் ஆப்ஷன் செல் வந்துருச்சு, கால் ஆப்ஷனும் செல், ரெண்டுமே செல்லில் இருக்குது. 1000 ரூபீஸ்கிட்ட மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 9:48 ஆகுது. இப்போ காலும் ஷார்ட்டில் இருக்குது, புட்டும் ஷார்ட்டில் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட மைனஸில் இருக்குது. 1158 ரூபாய்க்கிட்ட மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 10:11 ஆகுது. இப்போ கால் அண்ட் புட் ரெண்டுமே போட்டிருக்கோம், ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஷார்ட்டில் இருக்குது, காலு கீழே வந்துட்டுருக்கு, புட்டும் வந்து அப்படியே சைடில் நின்றுட்டுருக்கு, சைட்வேஸில். எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கிட்ட வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ தான் 500 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 10:50 ஆகுது. தற்போதைய நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து அப்படியே சைட்வேஸில் தான் இருக்குது. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 270 வந்து மைனஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஒன்றும் மூமெண்ட் இல்லை. கால் அண்ட் புட் ரெண்டுமே இறங்க தான் செய்யுது. எம்டிஎம் ஆல்மோஸ்ட் 300-400 மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 11:15 ஆகுது. 11 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புட் ஆப்ஷன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இது பொசிஷன் கட் ஆகிருக்கு. இப்போது அதே போல் கால் ஆப்ஷன் மட்டும் ஷார்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 1700 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட மைனஸில் இருக்குது. ஓவரால் ஒரு 1000 ரூபா மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 11:20 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய்க்கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு வந்து பொசிஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது. ரெண்டுமே இப்போ திரும்ப ஷார்ட் எடுத்திருக்கு. ஏன்னா திரும்ப வந்து இந்த புட் ரேட் வந்து அதே ரேட்டில் வந்ததுனால ரெண்டுமே ஷார்ட் எடுத்திருக்கு. எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் 1700 மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 12:17 ஆகுது. பார்த்திங்கன்னா அதே பொசிஷன் கால் புட்டு ரெண்டுமே ஷார்ட்டில் தான் இருக்குது. கால் ஆப்ஷன் ஷார்ட்டில் தான் இருக்குது, புட் ஆப்ஷன் ஷார்ட்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் 700 ரூபீஸ்கிட்ட மைனஸில் இருக்குது. 600 கிட்ட மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 1:12 ஆகுது. பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 331 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. மார்க்கெட் அப்படியே ஸ்டேபிளாக நிற்குது, ஒன்றும் மூமெண்ட் இல்லை. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 1:46 ஆகுது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து அப்படியே சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. எம்டிஎம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1235 ரூபீஸ் நெட்டு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. 1000 ரூபீஸ்கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒன்றும் மூமெண்ட் இல்லை. ஏன்னா இப்போது புட் ஆப்ஷன் தான் கீழே வருது, கால் ஆப்ஷன் அப்படியே இதாக இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷனை கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன், ஏன்னா இன்றைக்கி மூமெண்ட் இல்லை.
கால் ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ரெண்டுமே ஈக்குவலாக 500 சில்லறையில் தான் இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் 700 இருக்குது ப்ராஃபிட்டு. கால் ஆப்ஷனை கட் பண்ணிடுறேன், நான் மூமெண்ட் இல்லை, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. கால் ஆப்ஷன் கட் பண்ணிட்டேன், புட் ஆப்ஷன் மட்டும் அப்படியே பொசிஷன் இருக்குது. புட் ஆப்ஷன் மட்டும் ஏன்னா காத்துலேருந்து இது கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ரீட்டைன் பண்ணுறோம். இப்போதைக்கு எம்டிஎம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1124 இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 1:56 ஆகுது, 2 ஆகுது. பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் மட்டும் கீழே வந்துட்டுருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 2200 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள், 2 ஆகுது. நேரம் சரியாக 2:12 ஆகுது. தற்போதைய நிலவரத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு மாதிரி சைடு வேஸில் தான் போயிட்டுருக்கு. பட் நமக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 2600 இருக்குது. சரி, இதை நம்ம இன்றைக்கி க்ளோஸ் பண்ணலான்றதுனால நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா மார்க்கெட் காத்தாலேருந்து ரொம்ப நேரம் எழுதிட்டுருக்கு, 2 ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஒரு பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ இன்னொரு பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடுறேன். 2750 இன்றைக்கி ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.